ஈராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வை எழுதி முடித்த மாணவர்கள் அடுத்த கட்டமாக அரசாங்க கல்விக்கூடங்களில் தங்களின் உயர்கல்வியை மேற்கொள்ளும் பொருட்டு யூபியூ ஆன்லைன் எனப்படும் இணையம் வழி மாணவர்கள் சேர்க்கை விண்ணப்பத்தை வரும் மார்ச் 31 தேதி மாலை 5 மணிக்குள் தவறாமல் மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அரசாங்க கல்விக்கூடங்கள் வழங்கும் துறைகள் மற்றும் அவற்றை சரியாக விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்து IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனும் வழிகாட்டி திட்டத்தை கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக பட்டதாரிகள் நடவடிக்கை குழு மேற்கொண்டு வருகிறது. பொது பல்கலைக்கழகங்கள் IPTA, மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக், கம்யூனிட்டி கல்லூரி, ILKA எனப்படும் பொது திறன் பயிற்சி கழகங்கள் போன்ற இன்னும் பல அரசாங்க கல்விக்கூடங்களில் பயில்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என்பதே கியூமிக்கின் வேண்டுகோளாக உள்ளது. இவ்வேளையில் மார்ச் 31 தேதிக்கு இன்னும் வெகு சில நாட்களே எஞ்சியிருப்பதாலும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரும் நிலையிலும் காலம் தாமதிக்காமல் இந்த யூபியூ விண்ணப்பத்தை மேற்கொள்ளும்படி கியூமிக்கின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான விவேந்திரன் கதிரவேல் மாணவர்களை கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் நீங்க முக்கியமாக வந்து அரசாங்க உயர்கல்வி கூடத்துக்கு நீங்க பதிவு செய்யும் பொழுது 31 தேதிக்குள்ள நீங்க பதிவு செய்யாத அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இதுக்கு எந்த விதமான கட்டணங்களும் தேவையில்லை. டைரக்ட்லி நீங்க வந்து யூபி ஆன்லைன்ல போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு தென் யூ கேன் புட் ஆல் யுவர் பர்டிகுலர்ஸ் அண்ட் யூ கேன் டைரக்ட்லி லாகின் ஐ மீன் டூ யுவர் அப்ளிகேஷன். மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் துறைகள் மற்றும் கல்விக் கழகங்கள் குறித்து அதிக குழப்பம் அடிக்கும் மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டிகளை தங்கள் தரப்பு வழங்குவதாகவும் விவேந்திரன் மேலும் குறிப்பிட்டார். எனவே இதுகுறித்த மேல் விவரங்களுக்கு மாணவர்கள் கியூமிக் மலேசியா எனும் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை நாடலாம் என்றும் அவர் கூறினார். இதனிடையே வழக்கமாக சிம்பனா நேஷனல் வங்கியின் மூலம் தனிப்பட்ட அடையாள எண்ணுக்கான கட்டண செலவை உயர்கல்வி அமைச்சு முழுமையாக ஏற்பதாக கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.